हलो फी गुड मॉर्निंग माय डियर सेकंड स्टैंडर्ड स्टूडेंट्स लास्ट क्लास में नम्बर पाता सर्कल द स्मॉलेस्ट नंबर नम्बर पात अब सरप मिस्सुक नया पे होमवर्क को मिस्सुक सेंड पनी विटरप रोम हापिया करेक्टा नहीं पड़ी ऐसा उ मिस्सुक करेक्टा पड़ी नहीं पड़ी सेन्ड पड़ी विटरें वेरी गुड रोम हापिया उड़न वह रेस्पांस पड़ी सरप इन சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் மிஸ் சொல்லிடுறேன்ப்பா சொல்ல மறந்துட்டு அதுக்காக மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் வந்து இன்னும் ஒன் டைம் நான் வந்து ரீகால் பண்ண போகிறேன் ஓகேங்களா சரிப்பா மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஓகேங்களா ஆல்ரெடி எடுத்த கிளாஸ் தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மிஸ் ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 85 கொடுத்துருக்கேன் 95 கொடுத்துருக்கேன் 10 கொடுத்துருக்கேன் smallest number smallest na already solirken miss smallest appadina irukra number laye enadhu small number adha enadhu smallest number okay ingla seri pa inga kuduthirka number la small number nama enna pannom circle panna solranga okay ingla seri miss idu eppadi miss kandupidikiradhu bro small number eppadi kandupidikiradhu miss appdinu pathina chinna example oda miss solren paarenga और சின்ன பிக்சர் மட்டும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து பா ஒரு ஹவுஸ் வந்து மிஸ் டிரா பண்ணி இருக்கேன் ஹவுஸ் டிரா பண்ணி இருக்கேன் பாருங்க கொஞ்சம் பிக்காவும் டிரா பண்ணி இருக்கேன் ஸ்மாலாவும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பிக்கா டிரா பண்ணி அதை விட ஸ்மாலா டிரா பண்ணி இருக்கேன் அதை விட என்ன பண்ணி இருக்கேன் ஸ்மாலா டிரா பண்ணி இருக்கேன் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பா ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் டிரா பண்ணி இருக்கேன் மிஸ் பாருங்க இந்த ஃப்ளவர் வந்து பிக்கா இருக்கு அதை விட கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு அதை விட இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா बिग्गा இருக்கு பாருங்க 4 फ्लावर्स ड्रा பண்றேப்பா नेक्स्ट பாருங்க அதை விட ஸ்மாலா என்ன பண்ணிருக்கேன் ड्रा பண்ணிருக்கேன் சரிப்பா சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் பாருங்க இதல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நடத்திருக்கேன் மிஸ் கிரேட்டஸ்ட் ரெண்டுமே நடத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ ஒன் டைம் நம்ம என்ன பண்றோம் ரீகால் பண்றதுக்காக தான் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்றேன் கிளாஸ் எடுக்கறேன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் வந்து டிரா பண்ணியிருக்கேன் பிகாவும் டிரா பண்ணியிருக்கேன் ஸ்மாலாவும் டிரா பண்ணியிருக்கேன் இல்ல எப்படியுமே ஸ்மாலஸ்ட் ஹவுஸ் வந்து கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்பர்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் சின்னதா பிக்சர் டிரா பண்ணி இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்மாலஸ்ட் ஹவுஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பிக்கஸ்ட் கிரேட்டஸ்ட் ஹவுஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ ஸ்மாலஸ்ட் ஹவுஸ் இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் 4 ஹவுசஸ் இருக்குப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது மிஸ் இதில் வந்து ஸ்மாலஸ்ட் ஹவுஸு இப்போ சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் அது வந்து கொடுத்துருக்க நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லை ஸ்மாலஸ்ட் ஹவுஸு ஸ்மாலஸ்ட் ஹவுஸ்னாவே வெரி வெரி ஸ்மால் கொடுத்துருக்க பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா எது ஸ்மாலாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் சர்க்கிள் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு ஹவுஸாக பார்த்துட்டு வாங்க இதில் எதுப்பா ரொம்ப ஸ்மாலாக இருக்குது கரெக்டாக பார்த்து நம்ம என்ன பண்ணோம் சர்க்கிள் பண்ணணும் இந்த ஹவுஸ் தான் என்னது வெரி வெரி ஸ்மாலாக இருக்குது இதுதான் என்னது ஸ்மாலஸ்ட் ஹவுஸ் ஓகேங்களா இப்போ நம்பர்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி சர்க்கிள் பண்ணுறோமோ அதே மாதிரி கொடுத்துருக்க பிக்சரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்மாலஸ்ட் ஹவுஸை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம் இப்போ மிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஹவுஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் கிரேட்டஸ்ட் ஹவுஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சர்க்கிள் பண்ண போகிறோம் இப்போ ஹவுஸ் கொடுத்துருக்கனால ஹவுஸ்ன்னு சொல்கிறேன்ப்பா நம்பர்ஸ் கொடுத்துருந்தா நம்ம என்ன சொல்லணும் நம்பர்ஸ் சொல்லணும் ஓகேங்களா இப்போ இதில் எது மிஸ் கிரேட்டஸ்ட் ஹவுஸ் பார்க்குறதுலையே பிக்கான ஹவுஸ் இது அப்போ கிரேட்டஸ்ட் ஹவுஸ்னால் என்னது கிரேட்டஸ்ட் நம்பர் அது அதிகம் கிரேட்டஸ்ட்னா என்னது அதிகம் எது வந்து பிக்காக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும் இப்போ ஸ்மால் ஹவுஸை நம்ம என்ன போயிட்டோம் சர்க்கிள் பண்ணிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதை விட என்னது இது ஸ்மாலாக இருக்குது அதை விட என்னது இது ஸ்மாலாக இருக்குது இந்த ஹவுஸ் நெக்ஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குது
பிக்கா இருக்கு. அப்ப இதுல எது கிரேட்டஸ்ட் ஹவுஸ்? இந்த ஹவுஸ் தான். என்னது இந்த ஹவுஸ்? என்னது கிரேட்டஸ்ட் ஹவுஸ்? ஓகேங்களா? அழகாக நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்பர்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக சர்க்கிள் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டுப்பா, இந்த பாருங்க ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஸ்மாலஸ்ட் ஃப்ளவர், கிரேட்டஸ்ட் ஃப்ளவர்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ண போகிறோம். இப்போ வந்துப்பா, ஸ்மாலஸ்ட் ஃப்ளவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபிங்கர் வச்சுட்டு பார்த்துட்டே வாங்க. எது ஸ்மாலாக இருக்குதோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் பண்ண போகிறோம். எது ஸ்மாலாக இருக்குது? இந்த ஃப்ளவர். இது என்னது? ஸ்மாலஸ்ட் ஃப்ளவர். என்னதுப்பா? ஸ்மாலஸ்ட் ஃப்ளவர். ஓகேங்களா? சரிப்பா, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எது கிரேட்டஸ்ட் ஃப்ளவர்னு இதில் பார்த்தீங்கன்னா, கிரேட்டஸ்ட் ஃப்ளவர்னா ரொம்ப பிக்கஸ்ட் ஃப்ளவர்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எதுன்னு பாருங்கள், கிரேட்டஸ்ட் ஃப்ளவர் பிக்காக இருக்கோ, எந்த ஃப்ளவர் பிக்காக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். கிரேட்டஸ்ட் ஃப்ளவர். ஓகேங்களா? இது வந்துப்பா மிஸ் வந்து கொஞ்சம் நேர்லேயே கொடுத்துட்டேன். இப்போ வந்து மாறி மாறி கூட வரும், உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இன்னொரு பிக்சர் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இது என்னன்னு தெரியுதாப்பா? ட்ரீ. என்னது? ட்ரீ. ஓகேங்களா? இந்த ட்ரீயை பாருங்கள், இது ஸ்மால் ட்ரீ. அடுத்து நெக்ஸ்ட்டு இதுவும் ட்ரீ தான். இதுவும் என்னது? ட்ரீ. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ட்ரீயை பாருங்கள், இதுவும் என்னது? ட்ரீ தான். இப்போ ஃபோர் ட்ரீஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ட்ரா பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் ட்ரீஸ், அடுத்து நெக்ஸ்ட் என்னது, எது வந்து பிக்கஸ்ட் கிரேட்டஸ்ட் ட்ரீஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபோர் ட்ரீஸ் கொடுத்துருக்கேன். இதில் எது ஸ்மாலஸ்ட் ட்ரீன் பாருங்கள், எங்கேன்னு பாருங்கள், ஃபிங்கர் வச்சுட்டே வாங்க. அப்போ இதுதான் என்னது? ஸ்மாலஸ்ட் ட்ரீ. எல்லா ட்ரீயை விட எப்படி இருக்குது? வெரி வெரி ஸ்மாலாக இருக்குது. அப்போ இந்த ட்ரீயை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் பண்ண போகிறோம். இதுதான் என்னது? ஸ்மாலஸ்ட் ட்ரீ. இதுதான் அப்போ என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் பிக்கு கிரேட்டஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட்டஸ்ட் ட்ரீ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது எதுப்பா? இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னது? கிரேட்டஸ்ட் ட்ரீ. அப்போ இதுதான் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்பர்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? சர்க்கிள் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர். 85 கொடுத்துருக்கேன், 95 கொடுத்துருக்கேன், 10. இப்போ சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் எது ஸ்மாலாக இருக்கோ அந்த நம்பரை என்ன பண்ணுறோம்? சர்க்கிள் பண்ணுறோம். அப்போ 10-ஐ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டுப்பா, 12, 43, 5 கொடுத்துருக்கோம். அப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 5. இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 5. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டுப்பா, 76, 11, 93 கொடுத்துருக்கேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 11. எது? 11. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டுப்பா, 13 கொடுத்துருக்கோம், 24 கொடுத்துருக்கோம், 55 கொடுத்துருக்கோம். அப்போ இதில் வந்து எது ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, 13. என்ன நம்பர் கொடுத்துருக்கேன்? 13. ஓகேங்களா? அப்போ 13-ஐ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி எடுத்த கிளாஸ் தான்ப்பா, அதனால் இன்னும் ஒன் டைம் நான் ரீகால் பண்ணுறதுக்காக இப்போ உங்களுக்கு ஒரு டைம் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட், 82, 25, 66. இப்போ ஸ்மாலஸ்ட், வெரி வெரி ஸ்மால் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 82-ஆன்னு பாருங்கள், 25-ஆன்னு பாருங்கள், 66-ஆன்னு பாருங்கள். அப்போ எது ஸ்மால் நம்பர்னால்? 25. எது? 25. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து 2 சம் கொடுத்துருக்கேன், 17, 60, 32 கொடுத்துருக்கேன். எதில் எது ஸ்மால் நம்பரோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம்? சர்க்கிள் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட், 85, 43, 20. ஓகேங்களா? இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். அதே மாதிரி தான்ப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர்ப்பா, கிரேட்டஸ்ட் நம்பரும் அது அதே மாதிரி தான்ப்பா. உங்களுக்கு எது வந்து பிக் நம்பரோ, பிக்கஸ்ட் நம்பரோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சர்க்கிள் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒன் டைம் மட்டும் நான் ரீகால் பண்ணுறேப்பா. இப்போ உங்களுக்கு பிக்சர் ட்ரா பண்ணி காமிச்சு இல்லைங்களா, எது வந்து பிக்கஸ்ட், ஓகேவா, பிக்காக இருக்குதோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? கிரேட்டாக இருக்கோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் நம்பரும் நம்ம என்ன பண்ணோம்? சர்க்கிள் பண்ணுறோம். ஓகேங்களா? 2 கொடுத்துருக்கேன், 4 கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி சொல்லி கொடுத்தப்பா கிரேட்டஸ்ட் நம்பர் 1 2 3 10 ஆஃப்டர் நம்பர்லாம் என்னது அது கிரேட்டஸ்ட் நம்பர்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி வேண்டாம் ஓகேங்களா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிக்சர் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி பிக்சரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்னாவே அதிகம், கிரேட்னாவே என்னது பிக், அதிகமான ஓகேவா, அதிகமாக இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் பண்ணுறோம் ஓகேங்களா. 36 50 88 இப்போ எதில் வந்து எந்த நம்பர் வந்து அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கிள் பண்ணுறோம். அப்போ 36 பாருங்கள், 50 பாருங்கள், 88 பாருங்கள். அப்போ எதில் எது பிக்கஸ்ட் நம்பர், கிரேட்டஸ்ட் நம்பர், 88 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 61 100 75, இதில் எது பிக்கஸ்ட் நம்பர், 100 ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு 11 13 99, இதில் வந்து எது பிக்கஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 99, இது 99. அடுத்து நெக்ஸ்ட்டு பா 51 பாருங்கள், 19 200 106, எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னு பாருங்கள், அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். 200 தான் என்னது கிரேட்டஸ்ட் நம்பர் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 5 தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒன் டைம் வந்து நல்லா ரீகால் பண்ணி பாருங்கள். சார் டவுட்னா கேளுங்கப்பா, உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து 2 தான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. சாரிப்பா 3, அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 56 92 20, நெக்ஸ்ட்டு 75 43, அடுத்து நெக்ஸ்ட்டு 26 195 34. இதில் வந்து எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக சர்க்கிள் பண்ணணும். மெனி மெம்பர்ஸ் வந்து மிஸ்ஸுக்கு வந்து அனுப்பிவிட்ருக்கு, சென்ட் பண்ணி விட்ருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுப்போ உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஓகே, வெரி குட். இதே மாதிரி தான்ப்பா ஹவுஸில் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா.